நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமநாதபுரம் மாவட்டம் சங்கதியான் வலசை கிராமத்தை சேர்ந்தவர் தான் சரவணன். வயது 35. தனியார் வாகன ஓட்டுநரான இவர் பரமக்குடியில் வசித்து வருகிறார். இவரது மனைவி சிவபாலா வயது 32. காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு இடையே 2 பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. சிவபாலா ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில்தான் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த சரவணன் அடிக்கடி அவருடன் தகராறு செய்தும் வந்திருக்கிறார். இதனால் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக இருவருமே பிரிந்து வாழ்ந்தும் வந்தனர். மேலும் சிவபாலா சரவணனிடம் விவாகரத்து கேட்ட நிலையில் இது தொடர்பான வழக்கு ராமநாதபுரம் குடும்பநல நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கு விசாரணைக்காக நேற்று காலை நீதிமன்றத்தில் சிவபாலா ஆஜராகியும் உள்ளார். சரவணன் விசாரணைக்கு ஆஜராகாதால் ஜனவரி 5 விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இதையடுத்து நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்து தான் வேலை செய்து வந்த பள்ளிக்கு சிவபாலா நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற சரவணன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடவும் முயன்றார். ஆனால் சிவபாலாவின் அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதியில் இருந்தவர்கள் தப்பியோடிய சரவணனை மடக்கி பிடித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோணிக்கரை காவல் நிலைய போலீசார் சரவணனை கைது செய்து கொலைக்கு பயன்படுத்திய அறிவாளையும் கைப்பற்றினார்கள். தொடர்ந்து சிவபாலாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்த இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான கார்த்திக் மற்றும் துணை கண்காணிப்பாளரான வெள்ளத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையும் விட்டனர். சம்பவ இடத்தின் அருகில் இருந்த டிஏஜி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் அமைந்துள்ளன. நீதிமன்றத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் ஆட்சியர் அலுவலகம் வளாகத்திலேயே இந்த சம்பவம் நடைபெற்றது. அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியும் உள்ளது. இதுகுறித்து சரவணனிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் குழந்தைகள் உள்ளதால் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று கூறியும் அதை ஏற்காமல் சிவபாலா நீதிமன்றத்தில் வளர்க்க தொடர்ந்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டு கொலை செய்ததாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் வட்டாரங்களும் கூறுகின்றன.